ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சண்டே புரட்டாசி மாதம் ஒரு ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதாவது வாழைக்காயில் வந்து சைவ மீன் குழம்பு ஃப்ரை பார்த்தோம், பச்சை பயிர் போட்டு நம்ம சைவ ஈரல் பார்த்தோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலுங்க, இது என்னோடய ஒரு கேரள ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு அவங்க ரெகுலராக ஃபிஷ் எடுத்துக்கிறவங்க. இன்றைக்கி வந்து அவங்க செஞ்சதை அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது என்னோடய ப்ராடக்ட் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டது அதே மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், 100 கிராம் வெள்ளை சென்னா எடுத்திருக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் பேஸ் இன்க்ரீடியன்ட்டு. மீதி வழக்கம் போல் கொஞ்சம் ஒரு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, மல்லி, கருவேப்பிலந்தழை, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் எடுத்திருக்கிறேன், அவ்வளோதாங்க. என்ன ப்ரொசீஜர்னால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பன்னீரையும் சுண்டலையும் ரெண்டு ஈக்குவல் அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கம்மி முன்ன பின்னர் தப்பில்லை, ஈக்குவல் அளவு. இப்போ இது 100 கிராம், அதே அளவுக்கு 100 கிராம் சென்னா ஊற வச்சது. இதை ரெண்டையும் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கணும். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பும் போட்டு நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி அதை கையில் வந்து உருண்டையாக பண்ணி அதை நீளமாக செஞ்சு நம்ம ப்ரான் சேஃப்க்கு பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரு கடலை மாவு போட்டு நாம் பிசைஞ்சு அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும். பிறகு நம்ம ரெகுலராக செய்கிறத தொக்குக்கு மாதிரி கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் வதக்கி நாம் பொறிச்சு எடுத்த எறாவை போட போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பு இதை ஃபஸ்ட்டு வந்து நான் அதை அரைச்சி உங்களுக்கு அந்த மெத்தடை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது மாதிரி தாங்க. நான் வந்து சென்னாவையும் பன்னீரையும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா தண்ணியே விடக்கூடாது, நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்தது பாருங்கள், இது மாதிரி சின்ன ஒரு ரோல் பண்ணணும். இந்த மாதிரி சிலிண்டருக்கெல்லாம் பண்ணி கத்தியில் இப்படி கட் பண்ணிக்கணும். அப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து ஒரு எறா சேஃப்க்கு சுற்றிடணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதை பொறிச்சிட்டு நம்ம அதே எண்ணெயில் நம்ம கிரேவி தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு கிரேவி செய்கிறப்ப காட்டுறேன். பாருங்கள், நம்ம எறாவை நல்லா செவக்க எடுத்துடணும். எண்ணெய் குறைவாக தான் ஊற்றிருக்கிறேன். நம்ம அதே எண்ணெயில் தாளிச்சு விட்டலாம். இதை ரெண்டு பக்கம் செவந்து எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டிஞ்சி எல்லாம் தாளிச்சு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா, நான் வந்து இதை இப்படி பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிட்டு கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி வதங்கி எல்லா ஸ்பைஸும் போட்டு பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டாச்சு. காரம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு வேணுங்கிறவங்க கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம், நான் போடலை. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா நமக்கு ஒரு செமி கிரேவி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்ச நம்ம சைவ எறாவை போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா, நம்ம தக்காளி வெங்காயத்துக்கு நல்லா கத கத கதன்னு கொதிக்குது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன், கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம சைவ எறாவை நாம் உள்ளே போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சோம்னா அதில் உப்பு காரம்லாம் நல்லா ஏறிக்கும். இப்போ அது முடிஞ்சோடனே நான் டிஸ்பிளே செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட சைவ எறா தொக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே எறாவில் செஞ்ச மாதிரியே இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நான் குதிரவாளி தோசைக்கு இது கூட சாப்பிட போகிறேன். சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது தொக்கு மாதிரி செய்யறதுனால ஒரு ரச சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நமக்கு வந்து இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, பன்னீரும் கிடைக்குது, சுண்டலும் கிடைக்குது, ரெண்டும் நல்லா ரிச் ப்ரோட்டீன். அதாவது ஒரு அசைவத்தில் கிடைக்கிறத விட இந்த எறாவில் வந்து அத்தனை சைவ எறாவில் அத்தனை ப்ரோட்டீன் கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இதோட பெனிஃபிட்டை பார்க்கலாம். அதாவது இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன், அதுதான் நல்ல மசில் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது. ரிச் கால்சியம் இருக்குது, போனுக்கு, பல்லுக்கு நல்லது. B12, B2, D எல்லாம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அது இல்லாமல் பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது, கட் பாக்டீரியான்னு சொல்ல நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குது. இந்த B12 எல்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ
மிகப்பெரிய விஷயம் பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு எல்லோரும் சாப்பிட்லாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, டயபெட்டிஸ்காரு எல்லாமே சாப்பிட்லாம். வளர்ச்சிக்கு நல்லது, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, அத்லெட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இது இல்லாமல் சுண்டல் இருக்குது, சுண்டல் உங்களுக்கு வெள்ளை சுண்டலை பற்றி சொல்லவே வேண்டாம். அதுலேயும் நல்ல ரிச் ப்ரோட்டீன், வெயிட் லாஸ்க்கு நல்லது, மசில் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது, ஸ்கின்னு கேருக்கு நல்லது. டயபெட்டிஸ் பீப்புள்ஸ் வீக்லி ட்வைஸ் சுண்டலை வந்து சாயந்தரம் டீ கூட எடுத்துக்கலாம். இது ஆன்டி கேன்சர் நேச்சர். இன்ன என்ன வேணுங்க, நீங்களும் இந்த புரட்டாசியில் ஒரு நாளைக்கு இந்த சைவ எறா குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேனிஸ் பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.